அனைவருக்கு வணக்கம் இந்த வழியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு ஹாப்பியான நியூஸ் காத்துட்டு இருக்கு ஸோ அது என்ன ஹாப்பியான நியூஸ் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம இது இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பக்கத்தில் இருக்க பெல்லை என்ன கிளிக் பண்ணுங்க அப்பதான் நமக்கு எந்த ஒரு வீடியோ வந்தாலும் உங்களுக்கு உடனே உடனே வந்து சேரும் சரி வீடியோ வீடியோக்குள்ள என்ன ஹாப்பியான நியூஸ் அப்படின்னா நேற்று உங்களுக்கு ஒரு ஜிஓ பாஸ் பண்ணாங்க அதாவது இனி வர்ற காலங்களில் ஆன்லைனில் மட்டும்தான் வகுப்புகள் நடத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சரி ஆன்லைனில் வகுப்புகள் மட்டும் கிடையாது கிடையாது கீழே லாஸ்டாக ஒரு லைன் கொடுத்தாங்க செமஸ்டர் எக்ஸாமினேஷன் வில் பி ஆன் ஆன்லைன் எக்ஸாமினேஷன் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்குறாங்க ஸோ லாஸ்ட் இயரில் என்ன நடந்துச்சு எப்படி நடந்துச்சுன்னு உங்களுக்கே தெரியும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர்க்கெலாம் ஆல் பாஸ் கொடுத்தாங்க பட் அந்த சூழ்நிலை இப்போ வர்றதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி தான் ஆல் பாஸ் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இல்லை ஆனால் என்னென்னா ஆன்லைன் டெஸ்ட்டுன்னு சொல்லிட்டாங்க ஸோ நிறைய யூனிவர்சிட்டியில் ஆன்லைன் டெஸ்ட்டு எப்படி நடந்துச்சுன்னு உங்களுக்கே தெரியும் நீங்கள் கொஸ்டின் பேப்பர் வந்து உங்களுக்கு அனுப்பிடுவாங்க அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி வீட்டில் உட்காந்து எழுதி அதுக்கான ஆன்சரை வந்து ஸ்கேன் பண்ணி அவங்க கொடுத்த லிங்க்கில் அப்லோட் பண்ண சொல்லியிருந்தாங்க ஸோ இது எல்லா யூனிவர்சிட்டிலையும் அப்படி தான் கொடுத்துருந்தாங்க அண்ணா யூனிவர்சிட்டியில் வந்து ஆன்லைன் டெஸ்ட்டு லைவாக வந்து ஒன்பது டெஸ்ட்டு அறுபது மார்க்கு வர மாதிரி டெஸ்ட் வச்சாங்க அதே மாதிரி இப்போ தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி அவங்களும் பார்த்துட்டிங்கன்னா ஆன்லைனில் ஒன்வர்ட் டெஸ்ட்டு தான் வச்சாங்க ஸோ இந்த மாதிரி ஒன்வர்ட் டெஸ்ட்டு அல்லது டிஸ்கிரிப்ஷன் வந்தாலும் நம்ம வீட்டிலேருந்து எழுதுகிற மாதிரி தான் இருக்கும் ஸோ இதனால் ஒரு வகையில் ரொம்ப ஹாப்பியான நியூஸ்னே சொல்லலாம் ஸோ தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள் எந்த ஒரு நியூ அப்டேட் கிடைச்சாலும் உங்களுக்கு அப்டேட் பண்ணப்படும் தேங்க்யூ